நாம் நாமகாரி பகுதா நிஜ சர்வ சக்திஸ். உங்களுடைய நாமத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? எல்லா விதமான சக்திகளையும் புதைச்சி வச்சுருக்கீங்க. தத்ர அர்ப்பிதா நியமிதா ஸ்மரணேன காலஹ. ஒருவன் என்ன பண்ணலாம், எந்த சமயத்தில் என்ன பண்ணலாம், இந்த நாமத்தை அப்படி சொல்ல ஆரம்பிச்சிடலாம். நாரத முனிவர் சொல்கிறாரு, நாரத முனிவர் என்ன பண்ணுறாரு, போன பிறவில் முன்ஜென்மத்தில் ஒரு தாசியினுடைய மகனாக, ஒரு சாதாரண சேட்டியினுடைய மகனாக பிறக்கிறாரு. பிறக்கும் பொழுது அவருக்கு பகவான் என்ன பண்ணுறாரு, கடைசியில் ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. அந்த தரிசனத்தை பெற்றபடி நாரதன் என்ன பண்ணார், மறுபடியும் உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டார், இறுக்கி மூடிக்கிட்டார். மறுபடியும் எனக்கு பகவான் தெரிவாரா தெரிவான் கண்ணை மூடிட்டு இறுக்கி மூடிட்டு மறுபடியும் பகவானை பார்க்கணும்னு நினைக்கிறார். பகவான் என்ன சொல்லிட்டாரு, வேலைக்கு ஆகாது, இந்த பிறவில் உனக்கு தரிசனம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அடுத்த பிறகு என்னன்றார், அவர் நாரதராக பிறக்கிறார். நாரதராக பிறந்த பின்னாடி அவர் பாட ஆரம்பிக்கிறாராம். ஹரே கிருஷ்ணான்னு பாடி முடிக்கலையா, பகவான் மட்டும் நின்றுறாராம். எதை காட்டுது அப்படின்னா, ஒருவன் தியானத்தினால் அடைய முடியாத பகவான் என்ன பண்ணிடலாம், நாமத்தினால் இழுத்துட்டு வந்துடலாம். நாரத சொல்கிறாரா, நான் உன் பேரை தான்ப்பா சொன்னேன், உன்னை வர சொல்லவே இல்லையே, உனி கூப்பிட்டையோன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா. அப்படியே போயிடுச்சான். நாரதர் வந்து பகவானுடைய பேரை சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரா, பகவான் வந்து நிற்க ஆரம்பிச்சாரா. அப்படி நாமமானது என்ன பண்ணும், ஒருத்தனுக்கு சக்தி கொடுக்கும், அப்படி ஒருவனுக்கு பகவானையே பெற்றுக் கொடுக்கும்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் இவ்வளவு நாமத்தினுடைய மகிமை இருந்தும் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு, துர்தெய்வம் ஈதிருஷம் இஹா ஜனி ந அனுராக. எனக்கு இந்த நாமத்தில் சொல்கிறது என்ன கிடையாது, எனக்கு கொஞ்சம் கூட ருச்சியே கிடையாது. ஜபம் செய்ய செய்ய ஒருத்தனை என்ன ஆகணும், ருச்சியானது அதிகமாகணும். மாலை செய்ய செய்ய என்ன ஆகணும், ஐயோ 14 மாலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைக்கணும். பட் நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயா 14 மாலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். சாண்ட் ஹரே கிருஷ்ணா அண்ட் பி ஹாப்பின்னு சொல்லி சொல்கிறோம். ஹரே கிருஷ்ண மந்திரம் செய்யுங்க சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். நம்முடைய ஹரே கிருஷ்ண மந்திரம் எப்படி தெரியுமா இருக்கு, அப்பா இப்போ சந்தோஷமாக இருக்கு. ஜபம் செய்யறதுல நம்மளுக்கு சந்தோஷம் கிடையாது, ஜபத்தில் முடிக்கிறதுல சந்தோஷம் இருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்ன கிடையாது, நாம ருச்சி அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த விஷயத்தை என்ன பண்ணார் அப்படின்னா, சைத்திர மகாபுருடைய காலில் விழுந்துட்டு எங்கள் ஹரிதாஸ் டாக்கூர் வந்து சொல்கிறார், எனக்கு அந்த நாமத்தில் கொஞ்சமாவது ருச்சியை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ சைத்திர மகாபுரு என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஹரிதாஸ் நீ என்ன சொன்ன, நாமாபாசன்னு சொல்லி சொன்ன இல்லையா, நாம் அபராதம்னா என்னது, நாமாபாசம்னா என்னது, சுத்த நாம்னா என்னது, இது எனக்கு என்ன பண்ணு, கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதில் நாமாபாஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறார். நாமத்தை நம்மால் ருச்சியோடு சொல்ல முடியல, நாமத்து நமக்கு என்ன கிடையாது, ருச்சி வரல. இதுதான் சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார், ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்கிறாரு, யார் ஒருவன் கிருஷ்ணனுடைய பேரை சொல்கிறானோ அந்த க்ஷணம் என்ன ஆகணுமா, இதயமானது உருக ஆரம்பிச்சிடணுமா, கண்ணிலிருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடணுமா, உடல் எல்லாமே மயில் கூச்சிட ஆரம்பிக்கணுமா. அப்படி நடக்கலை அப்படின்னா நம்ம இதயம் எப்படிப்பட்டது, இரும்பை போன்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இரும்பை போன்ற இதயத்தில் கிருஷ்ணர் எப்படி வந்து உட்காருவார், கிருஷ்ணர் கண்டிப்பாக உட்கார போகிறது கிடையாது. ஸோ அப்போ நம்ம இதயமானது என்ன ஆகணும், ரொம்ப லகுவாக மாறணும். இதயத்தை லகுவாக மாற்றாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னது, நம்முடைய அஞ்ஞானமும் அனர்த்தங்களும் அதான் இப்போ பேச போகிறார். ஸோ நாமாபாஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறாரு, நாமத்திலேருந்து ஒருவன் எப்படி பிரேமையை அடைவது அப்படின்ற கேள்விக்கு, நாமத்தை அடைய முடியாமல் நாமத்தில் நம்மளுக்கு ருச்சி வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் சொல்கிறார். ஒன்று அறியாமை, ரெண்டாவது அனர்த்தங்கள் அப்படி ரெண்டு விதமான விஷயங்கள் சொல்கிறார். அறியாமைனா என்னது அப்படின்னா, இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. சூரியன் நல்லா தக 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 தகன்னு வராரு, அந்த சூரியனை நம்மளை பார்க்க விடாமல் இருக்கிறது ரெண்டு காரணங்கள் சொல்கிறார். ஒன்று பனி மூட்டம், ரெண்டாவது மேக மூட்டம் இல்லையா. ரெண்டுமே நம்மளை என்ன பண்ணாது, சூரியனை மறைச்சிடும். பனி மூட்டமும் நம்மளை சூரியனை பார்க்க விடாமல் மறைச்சிடும், மேக மூட்டங்கள் நம்மளை என்ன பண்ணும், சூரியனை பார்க்க விடாமல் மறைச்சிடும். ஸோ அப்போ இந்த பனி மூட்டத்தை போல அறியாமை அப்படிங்கிறதும், மேக கூட்டங்களைப் போல நம்முடைய அனர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ரெண்டு விஷயங்களை நம்ம என்ன பண்ணும், ஒருவன் தவிர்த்துட்டோம் அப்படின்னா, சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாமம் என்ன ஆகும், நம்மளுக்கு பிரகாசமாக ஒழிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுபோல் இந்த ஆத்மாவுக்கும் இந்த நாமத்தில் ருச்சி வரணும், நம்ம நாமமானது ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு என்ன பண்ண நம்பளும், இந்த ரெண்டு விஷயம் தவிர்க்கணும். என்னென்னது, அறியாமையையும் அனர்த்தங்களையும் தவிர்க்கணும். அறியாமைனா என்ன, அறியாமை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, இங்கே நான்கு விதமான அறியாமை பற்றி பேசுகிறார் பக்தி நோட்டாக்கும். நமக்கு நான்கு விதமான அறியாமை இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். என்னென்ன அறியாமை அப்படின்னா, இதுக்கு பேர் தத்துவ விப்ரம அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா, ஏதாவது
அறியாமை அனர்த்தங்கள் அப்படிங்கிறது என்ன பண்ணுறார், ஒரு மறுபடியும் நாளாக பிரிக்கிறார். நாளாக பிரிக்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தத்துவ விப்ரம அப்படிங்கிறது அறியாமை அப்படிங்கிறதும், அனர்த்தங்களை மூன்று விதமான அனர்த்தங்களாக பிரிக்கிறார். ஹிருதய தௌர்பல்யம் அப்படிங்கிறது ஒரு அனர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அபராதம் அப்படிங்கிறது ரெண்டாவது விதமான அனர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அசத்ரஷ்ண அப்படிங்கிறது மூன்றாவது விதமான அனர்த்தமாக சொல்கிறார். இதெல்லாம் நம்ம ஏன் சொல்லிக் கொடுக்குறோம் இங்கே? ஏதோ புக்கில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவா? நாம் எந்த நிலையில் இருக்கோம், நாம் எந்த குணங்கள்லேருந்து எந்த அபராதங்கள் நாம் விடுதலை அடையணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஏன்னா இந்த ஹரிநாம சிந்தாமணி அப்படின்ற கிரந்தமானது கௌடிய மட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பக்தி சாஸ்திரியனுடைய ஆரம்ப புஸ்தகம் இதுதான். நம்ம பக்தி சாஸ்திரம் என்ன படிக்கிறோம்? பகவத்கீதை, அப்புறம் ஈஷோபனிஷத், அப்புறம் பக்தி ரசாமிருதம், அப்புறம் உபதேசாமிருதம் இல்லையா? நம்ம நாலு புக்கு படிக்கிறோம். அதே பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து என்ன ஸ்டாண்ட் வச்சுருக்காருன்னா, இந்த பக்தி சாஸ்திரிக்கு 15 புக்கு ஸ்டாண்ட் வச்சுருக்கார். இந்த 15 புக்கு படித்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பக்தி சாஸ்திரி ஆக முடியும். ஒரு மாதத்தில் பக்தி சாஸ்திரி, 15 நாளில் பக்தி சாஸ்திரி. அந்த பேருக்கு என்ன எடுது, ரொம்ப சீப்பாக போயிடுது இல்லையா? அது ரொம்ப சீப்பாக மக்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ அதில் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுது. ஏன்னா இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க, என்ன பண்ண முடியும், இதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ அதில் தத்துவ விபரம அறியாமை அப்படிங்கிற நான்கு விதமான அறியாமை இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா அது ஸ்வதத்துவ பரதத்துவ, அதே போல் சாதன சாத்திய தத்துவ, அப்புறம் விரோதி தத்துவ அப்படின்னு நான்கு விதமான தத்துவங்களை பற்றி சொல்கிறார். ஸ்வதத்துவம் அப்படின்னா ஆத்மாவை பற்றிய தவறான புரிதல். பரதத்துவம் அப்படின்னா பகவானை பற்றிய தவறான புரிதல். சாதன சாத்திய தத்துவம் அப்படின்னா பக்தியை பற்றி தவறான புரிதல். விரோதி தத்துவ அப்படின்னா பக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பக்தியை எடுத்துக்கிறோம் இல்லையா, அது விரோதி தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஸ்வதத்துவம் அப்படின்னா ஆத்மா, ஆத்மாவுடைய தத்துவம் என்னது, ஆத்மாவுடைய தத்துவம் என்னது, பகவானுக்கு சேவை செய்யாது, ஒரு 2 மணி நேரம் சேவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேவை பண்ணிக்கிறது அப்படியா? சேவை பண்ணுமா இல்லையா? சேவை பண்ணும். சரி, பகவானுக்கு சேவை பண்ணுறோம், ஆனால் அந்த பகவானுக்கு சேவை பண்ணுற மாதிரி நான் பகவானுக்கு சமைக்கிறேன் எதுக்காக, எனக்கு பிடிக்கும் அதனால் சமைக்கிறேன். நான் பகவானுக்கு சேவை பண்ணுறா இல்லையா? சேவை பண்ணுறேன், ஆனால் யாருக்காக, என்ன திருப்தி படுத்துறதுக்காக, அதுக்கு பேர் சேவை ஆகாது. நான் கொஞ்ச நாள் இங்கே சேவை பண்ணுவேன், அப்புறம் கொஞ்ச நாள் வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் சேவை பண்ணுவேன், அதுக்கு பேர் என்ன கிடையாது, சேவை கிடையாது. இந்த மூன்று விஷயங்களை புரிச்சுக்கணும். என்னது, நான் பகவானுக்கு மட்டுமே உகந்தவன், நான் பகவானுடைய இன்பத்திற்காக மட்டுமே என்னுடைய செயல்பாடுகளை செய்ய வேண்டியவன், நான் எனக்கும் பகவானுக்கும் மட்டுமே தொடர்பு இருக்குது அப்படின்ற இந்த மூன்று விதமான தொடர்பு புரிஞ்சுக்கணுமா ஜீவாத்மா. என்னது, நான் பகவானுக்கு மட்டுமே, மற்ற யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, நான் மற்றவங்களுக்கு பிரயோஜனமானவன் கிடையாது, நான் பகவானுடைய சந்தோஷத்துக்காக மட்டுமே செய்யணும் தவிர என்னுடைய திருப்திக்காகவோ, என்னுடைய குடும்ப திருப்திக்காகவோ, என்னுடைய மற்ற விஷயங்களுக்காக என்ன பண்ணக்கூடாது, நான் செய்யக்கூடாது. அதே போல் என்னுடைய ஒரே ஒரு உறவு யார் தான் இந்த உலகத்தில், பகவான் மட்டும்தான் அப்படின்ற இந்த மூன்று விதமான புரிதல் என்ன சொல்கிறோம், ஸ்வதத்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஜீவாத்மாவை, ஜீவாத்மா புரிஞ்சிக்க வேண்டிய, உணர வேண்டிய மூன்று விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பரதத்துவம் அப்படின்னா பகவானுடைய குணம் எப்படிப்பட்டது அப்படின்ற விஷயத்த பரதத்துவம் சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் சாதன சாத்திய தத்துவம் அப்படின்னா பக்தி தான் என்னது அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, பக்தி தத்துவத்தை பற்றி புரிந்து கொள்வது சாதன சாத்தியம் சொல்லி சொல்லணும். இப்போ உங்ககிட்ட யாராவது கேட்குறாங்க, பக்தினா என்னது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? ரூபகோஸ்வாமியுடைய ஸ்லோகெல்லாம் சொல்லாதீங்க. பக்தினா என்ன சார், உங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்குறாங்க, சாமி நீங்களும் ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்க, பக்தினா என்னது? பகவானுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற என்னது, சேவை செய்யறதுன்னு என்னது, பகவானுக்கு ஒண்ணுமே இல்லையா என்ன, நம்ம சேவை செஞ்சுதான் வரும் காப்பாற்ற போறோமா என்ன, இல்ல பகவான் நம்மகிட்ட சொல்றாரு எனக்கு இப்படி இரு, எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காத சொல்லிட்டு இருக்கார. பக்தி அப்படின்னு யாரு, பாஸ்ட் டைம்ஸ் படிக்கிறது, பக்தின்னா அன்பு. ஓகே,
இதான் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா நம்மளுக்கு பிரஹலாத் மகாராஜ் ரொம்ப கிளியர் கட்டான டெஃபினேஷன் கொடுக்குறாரு. பக்தின்னா என்னது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னது? ஸ்ரவணம், அப்படி மெதுவாக சொல்லிட்டு இருக்கீங்க. என்னது? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்யம், ஆத்ம நிவேதனம். கிளியரா டெஃபினேஷன் கொடுக்கிறாரு. இதுக்கு மேல டெஃபினேஷன் யாருமே கொடுக்க முடியாது. யாராவது உங்ககிட்ட கேட்கிறாங்க பக்தினா என்ன சார் அப்படின்னா, பகவானை பற்றி கேட்பது, பகவானுடைய நாமத்தை புகழை பாடுவது, பகவானை தியானிப்பது, பகவானுக்கு சேவை செய்வது, பகவானிடம் சரணாகதி அடைவது, இப்படி 9 விதமான வழிமுறைகள் கொடுத்துருக்கார். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது உங்ககிட்ட பக்தினா என்னன்னு கேட்டால் என்ன பண்ண உடனே கட கட கடன் வாயிலிருந்து வரணும். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்மநிவேதம், இதான் பக்தி போபா. இது தவிர எதுவுமே பக்தி கிடையாது. அதுவும் சொல்லி முடிச்சிட்டார். இதை தவிர எதை செஞ்சாலும் அதுக்கு என்ன கிடையாது? பக்தியே கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுறார், ஒரு கிளியர் கட்டான டெஃபினேஷன் கொடுத்துட்டார். ஸோ அப்போ இங்கே அந்த விஷயத்தை என்ன சொல்கிறார், இந்த 9 விதமான பக்தி தத்துவங்களை புரிந்து கொள்வது என்ன சொல்கிறோம், சாதன சாத்திய தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்த வர்றது விரோதி தத்துவம். விரோத தத்துவம் அப்படின்னா இந்த பக்தி இல்லாத செயல்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிட்டு அதுதான் ரொம்ப முக்கியமான செயல்பாடு நினச்சிக்கிட்டு இருப்போம். நாமத்தை காட்டிலும் வேற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவோம், அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன பண்ணுவோம், பகவானுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு பதிலாக அதில் நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதில் நிறைய மாடர்னைஸ்டாக பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லை எதுவாக இருந்தாலும் பக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்கு என்ன பண்ணும், நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறது. பக்தி அங்கே என்ன ஆகிடும், குறைஞ்சி போயிடும். பக்தியே கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். ஆனால் பக்திக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம் என்ன ஆயிடும், அங்கே அதிகமாக ஆகிப்போயிடும். பக்தர்களை சேர்ப்பதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆயுர்வேதம் கிளாஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆயுர்வேதம் கிளாஸ் மூலியமாக பக்தர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேத கிளாஸில் என்ன பண்ணுறாரு, வெறும் ஆயுர்வேதத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கார், ஆயுர்வேதத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கார். அதில் பக்தி என்ன ஆகிடுச்சு, சுருங்கி 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 ஹரே கிருஷ்ணா அப்படின்ற இடத்துலையும், முடிக்கும் போது ஹரே கிருஷ்ணா அப்படின்ற இடத்துலையும் பக்தி இருக்குது. மற்றதெல்லாம் என்னவாக இருக்குது, ஆயுர்வேதமாக இருக்குது. இது வந்து அந்த ஒட்டகமும் அந்த ஒட்டத்துக்குள்ளே ஒட்டகத்து அந்த வெளியில் ஒருத்த உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த பாலைவனத்தில், பாலைவனத்தில் ஒருத்தர் என்ன பண்ணிகிட்ருக்கா, நல்ல வசதியாக ஒரு ஷேக் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு சின்ன கூடாரம் போட்டு உள்ள உட்காந்துட்டுருக்கான். ஒரு ஒட்டகம் வந்து என்ன பண்ணுது, பக்கத்தில் நின்றுட்டுருக்கு, ரொம்ப வெயிலாக இருக்குது, தலையை மட்டும் உள்ளே விட்டுக்கிறேனே, தலை ரொம்ப வலிக்குது, தலையை மட்டும் என்ன பண்ணுறேன் கூடாரத்துக்குள்ளே விட்டுக்கிறேன்னு சொல்லி சொல்லு, சரி தலை தானே விட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தலையை உள்ளே விட்டுது, அப்புறம் உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. தலையை விட்டுட்டேன், உடம்பெல்லாம் கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் வயிற்று பகுதி மட்டும் உள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரி வயிற்று பகுதியை உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று உள்ளே அமுச்சிட்டான். அப்புறம் காலெல்லாம் ரொம்ப சூடாக இருக்குது, என்னால் நடக்க முடியுமோன்னு தெரியல, நான் கொஞ்சம் காலையும் உள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். காலையும் உள்ளே விட்டான், ஒட்டகம் உள்ளே வந்துடுச்சு, அந்த ஷேக்கு வெளில வந்துட்டான். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாமத்தை சொல்கிற அப்படின்ற பேரில் என்ன பண்ணக்கூடாது, மற்ற விஷயத்த ஆட் பண்ணிடக்கூடாது. ஒரு ராஜா சொன்னார், நாளைக்கு எல்லாரும் என்ன பண்ணும், அபிஷேகத்துக்கு பால் கொண்டு வந்து ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். பால் கொண்டு ஊற்றுங்கன்னு வந்து சொல்லிட்டு போன பின்னாடி ராஜா வந்து பார்க்குறாரு, அதில் வேண்டும் என்ன தான் இருக்குது, தண்ணி தான் இருக்குது. என்னடா ஆச்சு அப்படின்னா, இவன் நினைக்கிறாரு நான் தண்ணி ஊற்றுனா என்ன, அவன் பால் ஊற்றுவான், நான் தண்ணி ஊற்றலாம் என்ன, அவன் பால் ஊற்றுருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே கொண்டு வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நான் வந்து பக்தியை சொல்லிக் கொடுக்குறேன், நாமத்தை சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்றப்ப என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம ஏதோ விஷயங்களை சொல்லிக் கொடுத்துட்டு பக்தியை மறந்து போயிடக்கூடாது. நம்மளுக்கு பிரபாகர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மறந்து போயிடக்கூடாது. பிரபாகர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது, பக்தர்களுக்கு தினமும் காலையில் எந்திரிச்சோன்னு என்ன பண்ணும், பகவானை தரிசனம் செய்யணும், அப்புறம் பகவானுடைய நாமத்தை சொல்லணும், அப்புறம் பகவானை பற்றிய விஷயங்களை படிக்கணும் இல்லைன்னா கேட்கணும், பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தை சாப்பிடணும், 4 விதமான விதிமுறைகளை பின்பற்றணும். இது பக்தர்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன். இதை செய்யாமல் நாம் மற்ற விஷயங்களை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அது விரோதி தத்துவமாக மாறி போயிடும் சொல்லி சொல்கிறோம். இதுதான் என்ன சொல்கிறாங்க, அறியாமை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதனால் என்ன ஆகாது, ஒருத்தர் நாமத்தில் ருச்சி வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்படியாக அறியாமையை பற்றி 4 விஷயங்களை பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், அனர்த்தங்கள் சொல்லி சொல்கிறோம், 3 விதமான அனர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். என்ன அனர்த்தம் இருக்குது, ஹிருதய தௌர்பல்யம், அபராதம், அதுக்கப்புறம் வரக்கூடியது அசத்ரஷ்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹிருதய தௌர்பல்யம் அப்படின்னா வீக்னஸ் ஆஃப் ஹார்ட்,
ரொம்ப வீக்னஸ் ஆஃப் ஹார்ட்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த ஹிருதய தௌர்பல்யத்துக்கு நான்கு விஷயங்களை சொல்கிறார். என்னென்ன விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, குட்டி நாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். குட்டி நாட்டி அப்படின்னா ரொம்ப கீழ்த்தரமான எண்ணத்தோடு இருக்கிறது, ரொம்ப என்ன சொல்கிறது, வஞ்சம் வஞ்சம் சொல்லி சொல்கிறோம் இல்லையா, பகைமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இதே போல் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறது என்ன சொல்லணும், குட்டி நாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது நம்ம இதயத்தில் இருக்கவே கூடாது. மைண்ட் எப்படி இருக்கணும், எப்பயும் க்ளீனாக சிம்பிளாக இருக்கணும். பக்தி சிதாந்த சரஸ்வதி டாக்கர் சொல்கிறார், வைஷ்ணவனுடைய ஃபஸ்ட்டு குணம் என்ன அப்படின்னா சரளத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரளத்தா அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மைண்டை உடையவனாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறார். மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடியவனாக, வெளியில் ஒன்று செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாது, இது குட்டி நாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் ஆசக்தி, ஆசக்தி அப்படின்னா இந்த உலகத்தை இன்னும் அனுபவிக்கணும் 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 அப்படின்ற ஆசை, பற்றுதல் அப்படிங்கிறது ஆசக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மூன்றாவது மாத்சரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மாத்சரியம்னா என்னது, பொறாமை இல்லையா. பக்தர்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, பொறாமை அப்படின்ற குணமே இருக்கக்கூடாது. ஒரு பக்தன் நல்லா செஞ்சுட்டு தானே என்ன பண்ணும், அதை அவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்படணும், அவங்களுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து உதவி செய்ய ஆரம்பிக்கணும். இதுதான் ஸ்ரீமதி ராதாராணியே பண்ணுவாங்க. கிருஷ்ணர் கேட்பார், சமைச்சு கொண்டு வான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்ரீமதி ராதா என்ன பண்ணுவாங்க, உடனே சுற்றி பார்ப்பாங்க, எங்கே அந்த கோபியை காணவே, நேற்று நல்லா பண்ணாலே அவ, அந்த கோபி நீங்கள் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ராதாராணி போய் தேடி பிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு வந்து, ஏய் எல்லாம் நம்ம என்ன பண்ணும், இப்போ இந்த கோபிக்கு சேவை பண்ணும், நம்ம எல்லோரும் காய் கட் பண்ணி கொடுக்கலாம், நம்ம எல்லோரும் என்ன பண்ணலாம், இந்த கோபிக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா இந்த கோபி என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணருக்கு ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபி என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் சேர்ந்து சேவை பண்ண ஆரம்பிப்பாங்களாம். கொஞ்சம் கூட பொறாமை அப்படிங்கிறது இருக்காது. அதுபோல் ஒரு பக்தர்கிட்ட நம்ம நல்ல குணத்தை பார்த்தா என்ன பண்ணோம், அந்த குணத்தை நம்ம அதிகப்படுத்த முயற்சி பண்ணும். நானும் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது என்னது, நம்மளுடைய பொறாமையை காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது வந்து மாத்சரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா பாகவதம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறார், நிர்மத்சரானாம் சதாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த பாகவதம் யாருக்கா, நிர்மத்சரானாம் அப்படின்னு என்ன அர்த்தம், பொறாமையற்றவர்களுக்கு அப்படின்னு தான் இந்த பாகவதத்தை ஆரம்பிக்கிறார். பொறாமை இருக்கா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்ற கிரந்தத்துக்கு போயிருங்க, மற்ற வேத விஷயங்களுக்கு போயிருங்க, பாகவதம் பக்கமே வந்துடாதீங்கன்னு சொல்லி சொல்கிறேன். நிர்மத்சரானாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்வப்ரதிஷ்டதா, இது நான்காவது ஒரு வீக்னஸ் ஆஃப் ஹார்ட். என்னது, பெயர். எல்லாத்துலேருந்து தப்பிச்சிடலாம், ஆனால் கடைசி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, பெயர் புகழ் அப்படிங்கிறது, பொசிஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இதுலேருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப கஷ்டமானது இல்லையா. எதை செஞ்சாலும் அதில் நம்மளுக்கு என்ன வேணும், கண்டிப்பாக அதில் ஒரு டேக் வேணும். எதை செஞ்சாலும் நம்ம நம்மளுடைய சேவை அங்கே என்ன ஆகணும், அங்கீகரிக்கப்படணும். எங்கே என்னுடைய மாலை, எங்கே ஒரு சேவை பண்ணால் உடனே எங்கே மாலை, எங்கே எனக்கு மரியாதை, எங்கே என்னுடைய பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கும்போது அவன் என்ன பண்ண முடியாது, அவனுடைய ஹார்ட் எப்படி இருக்கு, ரொம்ப வீக்காக இருக்கும். எப்போ என்ன நினச்சிட்டு இருக்காரு, எனக்கு யாராவது பாராட்ட மாட்டாங்களா, என்ன யாராவது பாராட்ட மாட்டாங்களா நினச்சிட்டு இருப்பானே, தவிர அவளுக்கு என்ன இருக்காது, சேவை பண்ணுறதுல ஆசையே வராது. ஒரு முறை நடந்தது, நாங்கள் வந்து சேவை பண்ணிகிட்டே இருப்போம், சேவை பண்ணிவிட்டு தினமும் என்ன பண்ணுவோம், டெம்பிள் பிரசனோட முகத்தை பார்ப்போம், ஏதாவது பாராட்டு வரா நம்மளை, இன்றைக்கி சேவை பண்ணிருக்கதா பாராட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்கிறாரு. ஹரே டேய், என்னடா தினமும் வந்து சேவை பண்ணிட்டு சேவை பண்ணிட்டு முகத்தை பார்த்துட்டே இருக்கீங்க, போய் சேவை பண்ணிகிட்டே இருக்கு போங்க, சும்மா வந்து முகத்தை பார்த்துட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அப்போ அது ஒரு பக்தர் என்ன பண்ணுவார், ஒரு உயர்ந்த பக்தர் என்ன பண்ணுவார், ஒருத்தர் சேவை பண்ணும்போது அதை பாராட்டுறது அப்படிங்கிறது அவருடைய கடமை. பட் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேவை பண்ணிட்டு பாராட்ட எதிர்பார்க்கக்கூடாது. நான் அந்த சேவை எதுக்காக பண்ணுறேன், அவர் பாராட்டுவார் அப்படின்றதுக்காக பண்ணல, எதுக்காக பண்ணுறேன், கிருஷ்ணருக்காக கூட பண்ணவே கிடையாது, கிருஷ்ணருக்காக தேவையா, என்னுடைய தூய்மைக்காக பண்ணுறேன் நான் புரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த சேவை என்னுடைய தூய்மைக்காக நான் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தோடு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தான் ஒருத்தர் என்ன பண்ணணும், இது வந்து ஸ்வப்ரதிஷ்டதா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது என்னது, ஹிருதய தௌர்பல்யம், இதயத்தில் இருக்கக்கூடிய வீக்னஸ் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ரெண்டாவது வருது என்னது, அசத்ரஷ்ணா. அசத்ரஷ்ணா அப்படின்னா அசத் அப்படின்னு என்னது, தற்காலிகமானது, பொய்யானது. அந்த பொய்யான விஷயத்துக்கு என்ன பண்ணுறான், த்ரஷ்ணா அப்படின்னா தாகம், பொய்யான விஷயத்துக்கு தற்காலிகமான விஷயத்துக்கு ரொம்ப தாகத்தோடு இருக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா ஐஹிக சுகம், ஐஹிக சுகம் அப்படின்னா இந்த உலகத்தில் ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது. நான் பக்தி செய்யணும், அந்த பக்தினால் நான் எப்படி இருக்கணும், இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது, இது ஐஹிக சுகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாரதந்திரிக்க சுகம் அப்படின்னா இந்த பிறவில் இல்லைனாலும் அடுத்த பிறவில் நான் எப்படி இருக்கணும், சந்தோஷமாக பிறக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், இப்போ இருந்து நான் நிறையா புண்ணிய கர்மங்கள்லாம்
செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்கிறது பாரதந்திரிக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மூன்றாவது பூதவாஞ்சி அப்படின்னா, பூதவாஞ்சி அப்படின்னா சித்திகளை பெற முயற்சி பண்ணுறது. இப்போ யாரும் இந்த மாதிரி யோசிக்கிறது கிடையாது. நான்காவது முமுக்ஷு, முமுக்ஷு அப்படின்னா மோட்சம் அடைய முயற்சி செய்வது. இதெல்லாமே அசத்ரஷ்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது தற்காலிகமான விஷயத்து மேலே படக்கூடிய ஆசை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மூன்றாவது தான் ரொம்ப ரொம்ப கிரேவானது, மூன்றாவது ரொம்ப ரொம்ப கோடு, ரொம்ப ரொம்ப சீரியஸானது. என்னது அடுத்தது வருது? அபராதம் சொல்லி சொல்கிறார். இந்த அபராதங்கள் நான்கு விதமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். என்னென்ன அபராதம் இருக்குது? ஒன்று நாம அபராதம், ரெண்டாவது சேவ அபராதம், மூன்றாவது வைஷ்ணவ அபராதம், நான்காவது ஜீவ அபராதம் அப்படின்ட்டு நான்கு விதமான அபராதங்களை பற்றி பேசுகிறார். இந்த நான்கு விதமான அபராதங்களை என்ன பண்ணார் இதுக்கப்புறம் ரொம்ப டீட்டெயில்டாக பேசுகிறார். ஏன்னா மற்ற அபராதங்களை கூட ரொம்ப சீக்கிரம் வெளில வந்தெல்லாம் அவ்வளோ வெளியே தெரியாது. ஆனால் இந்த நான்கு அபராதங்கள் ரொம்ப ரொம்ப கொடுமையானது. இது ரெண்டு, இந்த நான்குலையும் ரெண்டு ரொம்ப முக்கியமானது. என்னது? நாம அபராதமும் சேவ அபராதமும் ரொம்ப முக்கியமானது. இந்த வைஷ்ணவ அபராதமும் ஜீவர அபராதம் எது கூட சேர்ந்துடுது? இந்த ரெண்டுலையும் சேர்ந்துடும். நாம அபராதத்துக்குள்ளாரியும் அதே போல் சேவ அபராதத்துக்குள்ள என்ன ஆயிடுது? ரெண்டு, இது ரெண்டு மற்ற ரெண்டுமே சேர்ந்துடுது. ஸோ அப்போ இது ரெண்டு தான் என்ன பண்ணார் ரொம்ப முக்கியமாக எடுத்து வைக்கிறார். அதில் அடுத்த பத்து அத்தியாயம் என்ன பண்ணார்? நாம அபராதத்தை பற்றி என்ன பண்ணுறாரு? பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஓகே, சொல்ல முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நாமாபாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. இந்த நாமாபாஸ்னா என்னது? நாம அபராதம்னா புரிஞ்சிச்சு. என்னது? இப்படிப்பட்ட அறியாமையோடவும் அனர்த்தங்களோடும் செய்கிறதுக்கு என்ன சொல்கிறோம்? நாம அபராத ஜபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்மளாம் எப்படிப்பட்ட ஜபம் செஞ்சுட்டு இருக்கோம்? இந்த நாம அபராதம் அப்படின்ற ஜபத்தை தான் பண்ணிகிட்ருக்கோம். என்ன உள்பட உங்களில் நிறைய பேர் நாம பாஷையில் இருக்கலாம், சுத்த நாமத்தில் இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் பொதுவான மக்கள் எப்படி தான் இருக்கணும்? பக்தர்கள் எல்லாமே நாம அபராதம் அப்படின்ற ஜபத்தில் தான் இருந்துட்டுருக்கோம். நாம பாசுனா என்னது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நாமாபாஸ் என்ன கொடுக்குமா அப்படின்னு சொல்கிறார். நாமாபாசம் அப்படிங்கிறது ஒருவனுக்கு, இந்த நாமாபாசம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் செய்யக்கூடிய யஜ்யம் தானம் தவம் விரதம் எல்லாத்த காட்டிலும் உயர்ந்ததான். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் அவனை வைக்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒருவன் உயர்ந்த பிராமணாக இருக்கலாம், வேதங்கள் எல்லாம் படித்தவனாக இருக்கலாம், எல்லா விதமான தர்மங்களையும் கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்கலாம், வர்ணாசிரம தர்மங்கள் கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்கலாம், யஜ்யம் செய்யலாம், தானம் செய்யலாம், இது எல்லாமே நம்முடைய கோயிலில் இருக்கக்கூடிய பூஜாரி, ஒரு கனிஷ்ட நிலையில் இருக்கக்கூடிய பூஜாரி ஒரு தடவை மணி ஆட்டினா அப்படின்னா இந்த மணிக்கு சமம் கிடையாது அவங்க செய்யக்கூடியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். அப்போ எந்த அளவுக்கு கம்பாரிசன் கொண்டு போகிறார் பாருங்க. ஒரு கனிஷ்ட அதிகாரி கிருஷ்ணருக்கு முன்னாடி நின்று ஒரு தடவை மணி சப்தத்தை எழுப்புவது அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த பிராமணன் செய்யக்கூடிய எல்லா விதமான தர்மங்களை காட்டிலும் உயர்ந்ததுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதான் இங்கே சொல்கிறார், நாமாபாஸ் அப்படிங்கிறது எல்லா தர்மத்தை காட்டிலும் உயர்ந்தது, இது ஒருத்தனுடைய எல்லா விதமான பாப்பங்களையும் போகக்கூடியது, ஒருவனுக்கு மோட்சம் பரியாதம் என்ன பண்ணுமா இந்த நாமாபாஸ் அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்த்துருமா. சுத்த நாமம் அப்படிங்கிறது ஒருவனுக்கு கிருஷ்ண பிரேமையை கொடுக்கும், நாமாபாஸ் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு மோட்சத்தையே கொடுத்துருமா. அதான் இங்கே சொல்கிறார் நாமாபாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது கலியுகத்தினுடைய எல்லா விதமான தீய விளைவுகளும் போக்க வல்லது. அதே போல் நம்மளுடைய இழக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தேவையற்ற ஜீவாத்மாக்களுடைய பிரச்சனையோ இல்லை வந்து கந்திருஷ்டினால் வரக்கூடிய பிரச்சனையோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்கக்கூடியது என்னவா? நாமாபாஸ் அப்படிங்கிறது செய்யணும்னு சொல்லி சொல்கிறார். நம்மளுக்கு பக்தினா டாக்டருடைய கதை தெரியும். அவர் என்ன பண்ணார், ஒரு வில்லேஜுக்கு போகும்போது, ஒரு கிராமத்துக்கு போகும்போது அங்கே தங்கணும்னு நினைக்கிறார். அங்கே வந்து ஒரு பாலடைஞ்ச கோயில் இருக்குது, அந்த கோயிலில் போய் தங்க போகிறார். அந்த கோயிலில் தங்கினா அப்படின்னு அங்கே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க, அந்த கோயில் என்ன இருக்குது? ஒரு பேய் இருக்குது, அங்கே நீங்கள் போய் தங்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், நைட்டு போய் உட்காந்து அவர் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு பூதம் வருது. அந்த பூதம் யாருடா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, யாரா? அந்த கோயிலுடைய பூஜாரி தான். அந்த பூஜாரி என்ன பண்ணுவார், யாராவது மக்கள் வரும்போது உட்காந்து சால கிராமத்துக்கு பூஜை பண்ணுவார். மக்கள் யார் வரலாம் அந்த சால கிராமத்தை எடுத்து இடித்து இந்த வெத்தலை பார்க்க சாப்பிட்டுட்டு இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட பூஜாரி அவர். அவருக்கு என்ன கிடையாது, நாமத்தில் ருச்சியே கிடையாது. அவர் பாட நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார், பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ நாமத்தை சரியாக சொல்லாலும் என்ன ஆகிட்டார், அவர் பூதமாக பிறந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார், பக்தினோ டாக்கர் வந்து அவருக்கு நாமத்தை உபதேசம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவர் மோட்சம் போனார் அப்படின்னு சொல்லி காட்டுறோம். அது போல் நம்ம என்ன பண்ணணும், இந்த நாமத்தை எடுத்துக்கிறதுனால வீடு என்ன ஆகுமா, நம்ம இருக்கக்கூடிய இடம் எல்லாமே ரொம்ப தூய்மை அடையும்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் என்ன பண்ணோம், வீட்டில் எப்பயுமே நாம சங்கீர்த்தனத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும், கோயிலில் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா. அதே போல் வீட்டில் எப்படி இருக்கும், நாம சங்கீர்த்தனம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். நாம சங்கீர்த்தனம்னா என்னது,
நானும் என்னுடைய ஒய்ஃபை சேர்ந்து செய்கிறதா? நாம சங்கீர்த்தனம் அப்படின்னா எல்லாரும் பக்தருடைய சங்கத்தில் சேர்ந்து செய்ய வேண்டியதை நம்ம சொல்கிறோம், நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம பக்தர்களுடைய வீட்டில் என்ன பண்ணணும், எப்பயுமே நாம சங்கீர்த்தனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாக அது என்ன இருக்கும், நம்ம வீட்டில் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்ற விஷயம் தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படியாக ஒருவனுக்கு நாம சங்கீர்த்தனம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நாமபாஸ் அப்படிங்கிறது ஒருவன் நரகத்தில் இருந்தால் கூட அவனை என்ன பண்ணிடுவான், நரகத்துலேருந்து அவனை விடுதலை கொடுத்துருவான். நாமபாஸ் அப்படிங்கிறது, நாமபாஸ் அப்படிங்கிறது நான்கு விதமாக சொல்கிறார். நாமபாசம் அப்படிங்கிறது நான்கு விதம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். என்னது? சாங்கேத்தியம், பாரிஹாசியம், ஹேளனம், ஸ்தோபம் அப்படின்னு நான்கு விதமாக சொல்கிறார். பாரிஹாசியம் அதாவது ஃபஸ்ட்டு வர்றது சாங்கேத்தியம் அப்படின்னா இன்டைரக்ட் சாண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்டைரக்ட் சாண்டிங் அப்படின்னா என்னது அப்படின்னா, அஜாமிலன் சொன்னது போல் அஜாமிலன் என்ன பண்ணா இறக்கும் பொழுது நாராயணா அப்படின்னு சொல்லி சொன்னான். யாரை சொன்னான்? அவன் பையனை சொன்னான். ஆனால் அவனுக்கு என்ன கிடைச்சது? விஷ்ணு தோத்திரத்தில் வந்து அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. இது நாமாபாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தெரியாமல் என்ன பண்ணுறான் அவன்? பகவான நாமத்தை சொல்கிறான். இதுக்கே அவனுக்கு என்ன கிடைச்சது? பாவங்கள் அவனை விட்டு போனது. இது சாங்கேத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ரெண்டாவது வரது என்ன அப்படின்னா பாரிஹாசியம், பரிஹாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பரிஹாசம்னா என்னது? தமிழில் பரிஹாசம் பண்ணுறான் சொல்லி சொல்லுவோம். பரிஹாசம் என்னது? கிண்டல் பண்ணுறது. என்ன பண்ணுவாங்கன்னா சைத்திர மகாபிரபு காலத்தில் எல்லாரும் ஹரி போல் ஹரி போல் ஹரி போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாடிட்டே போயிட்டு இருப்பாங்களா? அப்போ அங்கேருந்த முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்களா? ஹரி ஹரி ஹரி, சோரி 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க எல்லாருமே அவங்கள சுற்றி கிண்டல் பண்ணுவாங்களாம். ஹரினா என்ன அர்த்தம் உண்மையில்? இல்லை திருடுறவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீ என்ன பண்ணுறீங்க, யாரோட பேரை சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாரும் திருடனோட பேரை சொல்லிட்டு இருக்கீங்களா? ஹரி போல் ஹரி போல்ட்டு திருடன் திருடன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ஹரி என்ன பண்ணுவான்? சோரி, உங்கள் வீட்டில் இருக்கலாம் திருடிட்டு போயிடுவான் திருடிட்டு போயிடுவான். என்ன பண்ணுறாங்க எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. ஒரு நாள் சந்து காசி கூப்பிட்டானா, கூப்பிட்டா அவன் காவலாளி இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தாலும் ஹரி 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 வாயில் பார்த்தாலும் ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டே இருக்கானா. சந்து காசி கூப்பிட்டான், டேய் நீ எனக்கு வேலை பண்ணுறியா அவங்களுக்கு வேலை பண்ணுறியா, பார்த்தாலும் வாயில் என்ன பண்ணுற ஹரி ஹரின்னு சொல்லிட்டு என்னடா என்னடா விஷயம் சொல்லி சொன்னான். ஒன்றும் இல்லை, அவங்க கீர்த்தனை பண்ணிட்டு வந்தாங்க, நீங்கள் போய் தடுக்க சொன்னீங்க, நாங்களும் போய் என்ன பண்ணோம், டேய் ஹரி ஹரின்னு சொல்லாதீங்கடா ஹரி ஹரின்னு சொல்லாதீங்கடா நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். அப்போலேருந்து இந்த மந்திரம் என்ன அடிச்சுங்க நாட்டில் போட்டிக்குச்சு. அப்போலேருந்து நானும் இந்த நாமத்தை நிறுத்திடலாம், நாக்கை இழுத்து பிடிச்சிட்டு மந்திரத்தை சொல்ல வேலான்னு பார்க்குறேன், ஆனால் இந்த மந்திரம் என்ன பண்ண மாட்டேது நாட்டிலேருந்து வெளில போகவே மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்கிறேன். இது ரெண்டாவது வகையாவது பாரிஹாசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மூன்றாவது ஸ்தோபம். ஸ்தோபம் அப்படின்னா ட்ராமா, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ நாரதோடைய வேஷம் போடுறாங்க, வேஷம் போட்டால் ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணுவான், நாராயண நாராயண அப்படின்னு என்ன பண்ணுவான், உட்காந்து பாட ஆரம்பிச்சிருவான் இல்லையா. நிறையா என்ன பண்ணுறாங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை வெறும் மந்திரம் அப்படின்னு எடுத்துக்காம பகவானை நாமம் எடுத்துக்காமல் என்ன பண்ணுறோம், ஒரு விளையாட்டாக ஒரு மியூசிக்குக்காக என்ன பண்ணுறோம், இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது. இதுக்கு பேர் ஸ்தோபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கடைசியில் வர்றது என்னது? ஹேளனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹேளனம் அப்படின்னா நெக்லெக்ட் ஃபுல்லாக பண்ணுறது, இஷ்டமே இல்லாமல் மந்திரத்தை சொல்கிறது. இப்படியாக நாமாபாசம் அப்படிங்கிறது நான்கு விதமாக இருக்குது. ஒன்றில் ஒன்று ரொம்ப தீவிரமானது, ஹேளனம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்தோபம் கொஞ்சம் மோசமானது, மேலே பாரிஹாசியம் கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்கு மேலே இருக்கக்கூடியது சாங்கேத்தம் அப்படிங்கிறது பரவாயில்ல, நாமமானது பரவாயில்ல, இப்படிப்பட்ட நாமத்தை கண்டிப்பாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நான்கு விதமாக சொல்கிறார் நாமபாசம் அப்படிங்கிறது. நாமாபாசை சொல்லக்கூடிய பக்தர்கள் மூன்று விதமாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னது? ஸ்ரத்தா நாமாபாஸ், சாயா நாமாபாஸ், பிரதிபிம்பா நாமாபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான நாமாபாஸ் இருக்குது. பக்தர்கள் மூன்று விதமாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ரத்தா நாமாபாஸ் அப்படின்னா என்னது, சாயன்னா என்னது, பிரதிபிம்பம்னா என்னது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் நம்மளுக்கு கிளாஸ் இருந்தது அப்படின்னா அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா அடுத்த வாரம் நம்மளுக்கு அக்ஷயத்திரத்தை வர்றதுனால பக்தர்களுக்கு கோயிலில் நிறையா சேவையும் இருக்கும், சந்தன யாத்திரா இருக்கும். அதே போல் நம்முடைய புக் டிஸ்ட்ரிபியூஷன், நம்மளுக்கு இப்போ நாமத்தை பற்றி பேசணும் இல்லையா. ஸோ நாமத்தை பற்றி பேசினா மட்டும் பார்த்தா நாமத்தை என்ன பண்ணும், மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ நாமத்தை கொடுக்கறதுக்கான மிக முக்கியமான ஒரு நாள் இதுதான். ஏன்னா மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல வந்து கூட வராங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த நாமத்தை கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்ணலாம், உதவிகரமாக இருக்கலாம். நிறைய நம்மளுடைய ஷோரூம்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய புக் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் செய்ய போகிறோம். அதனால் புக் டிஸ்ட்ரிபியூஷனில் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ என்ன பண்ணுங்கள், நம்ம புக் டேபிள் தான் பார்க்க சொல்லணும், அவர் கமலேஷ் இருப்பார், அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி வரக்கூடிய சண்டே யாரெல்லாம் வந்து இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷனில் கலந்துக்க நினைக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பாக கலந்துக்கோங்க, கலந்துக்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வாரத்துலேருந்து
நாம என்ன பண்ணோம், நாம அபராதம். அதுக்கு அடுத்த வாரத்திலேருந்து நாம அபராதம்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாம அபராதங்களையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாரு. அந்த நாம அபராதங்களை ஒருதன் எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். இது வெறும் தியரட்டிக்கல் கிளாஸாகவே போயிட்டுருக்கு, நம்ம பேசலாம் வெறும் தியரட்டிக்கல் கிளாஸாக இருக்குது. பட் ஜப்பம்னா என்னது, ப்ராக்டிக்கலாக பண்ணும் இல்லையா. ஸோ இனிமேல் வரக்கூடிய வாரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு அடுத்த வாரத்தை விட்டு அதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய சாண்டிங் பேக்கோடு வந்துடுங்க. வந்தப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் லைனாக கொஞ்சம் இடவிட்டு இடவிட்டு என்ன பண்ணுவோம், உட்கார வச்சுட்டு நீங்கள் சாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தினசரி எப்படி சாண்ட் பண்ணுங்களோ அதே போல் சாண்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ண முடியும், டிவோட்டிஸ் இங்கேருந்து அப்சர்வ் பண்ண முடியும். பக்கத்தில் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு என்னெல்லாம் வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கும், என்னெல்லாம் வந்து நம்ம மாற்றிக்கணும் அதை என்ன பண்ணுவோம், ஸோ எழுதி வச்சுட்டு சஜஸ்ட் பண்ண முயற்சி பண்ணலாம். டைமர் வச்சுக்கலாம், ஜபம் வந்து 7 நிமிஷத்துக்குள்ளே சொல்லணும். ஒரு மாலையானது 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம்குள்ளே சொல்லணும். இதுதான் ஜபத்தினுடைய கரெக்டான டைமிங். இது ரொம்ப கம்மியாக போச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறோம், இல்லை மந்திரத்தை விட்டுறோம் அப்படின்னு அர்த்தம். இல்லை ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா தூங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ரெண்டுமே இருக்கக்கூடாது. அதனால் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணலாம், அதையும் செக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்முடைய இறுதியான நோக்கம் என்னது, ஜபத்தை சரி செய்யணும் இல்லையா. மேக் யுவர் சாண்டிங் கிரேட் அகைன் அப்படின்றதான் விஷயம். நீங்கள் வைசேஷிக பிரபு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பார். என்ன சொல்வார், மேக் யுவர் சாண்டிங் கிரேட் அகைன். நம்முடைய ஜபத்தை என்ன பண்ணும், மறுபடியும் உயர்ந்ததாக மாற்றணும். ஞாபகம் இருக்கும், ஆரம்பத்தில் நம்ம பக்திக்கு வந்த ஆரம்பத்தில் நம்ம சாண்டிங் எப்படி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா. 16 மாலை எடுத்த உடனே என்ன பண்ணணும், முடிச்சுட்டு தான் வைக்கக்கூடிய அளவில் இருந்துச்சு. இன்றைக்கி 16 மாலை அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு சின்ன ஒரு ரியலைசேஷன் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், என்னுடைய ஜபம் கூட அப்படி தான் இருந்துட்டு இருந்தது இத்தனை வருடங்களாக. எவ்வளோ சாஸ்திரம் படித்தாலும் எவ்வளோ ஸ்லோகங்கள் கற்றுக்கிட்டாலும் ஜபம் அப்படி தான் இருந்தது. பட் இப்போ நான் சொல்லலாம் உங்களுக்கு தைரியமாக, இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. கடந்த ஒரு வாரமாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, காலையில் 2:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே என்ன ஆகிடுது, 16 மாலை அப்படியே வாயில் கேக் சாப்பிட்ற மாதிரி லவக் 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 ரொம்ப சீக்கிரமாக போயிடுது. ஜபமாலையே கீழே வைக்கிறதே கிடையாது, 16 மாலை ஈஸியாக போயிடுது, கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருக்குது. அதனால் எப்பயுமே மார்னிங் சாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதை விட இன்னும் உயர்ந்த விஷயம் அப்படின்னா, பக்தர்கள் எல்லாமே சேர்ந்து குழுவாக இருந்து சாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் உத்தமமான விஷயம். இது நம்ம எல்லா நல்ல பெரிய பெரிய கோயில்கள்லாம் பார்க்க முடியும். நீங்கள் பூனே சௌபாத்தி இதை போன்ற கோயில்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா, விருந்தாவன் மாயாபுர் கூட பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பக்தர் எல்லாமே ஒரு குழுவாக இருந்து ரவுண்ட் ரவுண்டாக உட்காந்து